ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனோரஞ்சிதம் செடி தாங்க. இது வந்து ஒரு மூலிகை தாவரம், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாஸ்து செடி கூட. சரி, இந்த பூச்செடியை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மனோரஞ்சிதம் பூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த மனோரஞ்சிதம் பூ வந்துட்டு 6 இதழ் வந்துட்டு இருக்குங்க. நடுவில் வந்துட்டு 3 இதழும் வெளிப்பக்கமாக வந்துட்டு 3 இதழும் இருக்கும். இந்த பூக்கள் வந்துட்டு ரொம்பவே வந்து விசேஷமான பூக்கள்ங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா பூக்கள் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகப்படியான வாசனையும் இருக்குங்க. மனோரஞ்சிதம் செடி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்துட்டு விதை மூலமாக வளரக்கூடிய ஒரு செடிங்க. இது வளர்ந்ததுக்கு அப்புறமா மரம் மாதிரியே தோற்றத்தில் இருக்கும். அதே மாதிரி கிளக்கிளையாக ஓடி நம்மளுக்கு கொடி மாதிரியும் போகும். ஸோ இது வந்துட்டு ஒரு புதர் செடி தான். இதோடய இலைகள் வந்துட்டு மா இலை எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருக்கும். இந்த மனோரஞ்சிதம் செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா 2 மீட்டர் உயரத்தில் வளர்ந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்குங்க. பூக்கள் மொத பச்சை நிறத்தில் இருக்கும், அதுக்கப்புறமா மஞ்சள் நிறத்தில் மாறும். நார்மலாக எல்லா செடியிலையும் இருக்க மாதிரி பூக்கள் இருக்காதுங்க. இதோடய பூக்கள் வந்துட்டு ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். நான் ஆரம்பத்திலே காமிச்ச மாதிரி 6 இதழ் உள்ள பூக்களாக இருக்கும். ஸோ இந்த பூவை பாருங்கள், நான் சொன்ன மாதிரி கீழ் நோக்கி இருக்கு பாருங்கள். ஆரம்ப ஸ்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். அடுத்த ஸ்டேஜ் வந்துட்டு நல்லா பழுத்து மஞ்சள் கலரில் இருக்கும். இந்த பச்சை கலரில் இருக்கும்போது வாசனை கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். இதுவே இந்த மஞ்சள் கலரில் இருக்கும்போது 200 மீட்ரு வரைக்கும் வாசனை அடிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ ரொம்பவே வாசனையாக இருக்கும், வீடே வந்துட்டு மங்களகரமாக இருக்கும். இதோடைய வாசனை வந்துட்டு நம்ம ரோஜான்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோஜா பூ வாசனை அடிக்கும், குண்டுமல்லின்னு எடுத்துக்கிட்டோன்னா குண்டுமல்லி வாசனை அடிக்கும். ஆனால் மனோரஞ்சிதத்தில் அப்படி கிடையாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 18 வாசனை வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாசனை வரும். இது வந்து பழ வாசனை தாங்க வரும். சில பேருக்கு வந்துட்டு வாழைப்பழ வாசனை வரும், சில பேருக்கு வந்து அன்னாச்சி பழ வாசனை வரும். ஸோ அந்த மாதிரி வாசனை வரக்கூடியது இது. இது வந்து லக்ஷ்மிக்கு ரொம்பவே பிடிச்ச பூன்னு சொல்லுவாங்கங்க. இது அதனால தான் வாஸ்துப்படி வீட்டு வாசலில் வச்சோன்னா ரொம்பவே நல்லது. இந்த பூக்கள் வந்துட்டு நம்ம வழிபடும் போது தெய்வத்துக்கும் வச்சு வழிபடலாம், அதே மாதிரி நம்மளுடைய தலையிலையும் வந்து சூடிக்கலாம். இந்த பூக்கள் வந்துட்டு ரொம்பவே வாசமாக இருக்கு இல்லையா. இதை வந்து பறித்து நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டு வச்சோன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் வந்துடுவோங்க. நம்மளுடைய எண்ணெய் வந்துட்டு ரொம்ப வாசனையாக இருக்கும். விளக்கேற்ற எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம வந்து போட்டுட்டு தினைக்கும் வந்து தெய்வத்துக்கு வந்து விளக்கேற்றலாம். இந்த செடிகளில் வந்துட்டு காய்கள் வந்து வருங்க, அதுவும் ரொம்பவே ஸ்பெஷல். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா செடியிலையும் கொத்து கொத்தா பூக்கள் விட்டு கொத்து கொத்தா காய்கள் வரும். இப்போ மாமரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொத்தா பூக்கள் வைக்கும், கொத்தா காய்கள் வரும். பட் இதில் வந்துட்டு ரொம்பவே வந்து வித்தியாசமானது. இந்த ஒரு பூக்கள்லேருந்து கொத்தா காய்கள் வரும். அந்த காய்கள் வந்துட்டு இதே மாதிரியே பழுக்கும். பழுத்த உடனே நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விதைகளை வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து மண்ணில் வந்து ஊனி விடலாம். பட் அதை வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து வளர்க்கணுங்க. நம்மளுக்கு நீண்ட நாள் ஆகும் அது வளர்ந்து வர்றதுக்கு, அந்த செடி உருவாகிறதுக்கு. உங்களுக்கு இது நர்சரியில் கிடச்சதுன்னா வாங்கி வச்சு வளங்க. இதிலே நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது. இது தாங்க வந்து நாட்டு வெரைட்டி. அடுத்தது இது நம்ம வீட்டு வாசலில் வச்சுருக்கோம் இல்லையா, ஆடு மாடு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செடிகளில் எந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதே மாதிரி நம்ம டெரஸில் வளர்க்கணுன்னா இது கொஞ்சம் வந்துட்டு கஷ்டமாக தாங்க இருக்கும். ஏன்னா இது வந்து மரம் மாதிரி போகிறதுனால டெரஸில் வந்து வச்சு வளர்த்தா கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் இது வரைக்கும் வளர்த்ததில்லை. நீங்கள் யாராவது வளர்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறவங்களுக்கு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த செடியை வந்துட்டு நிறைய பேர் வளர்க்குறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவாங்கங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த செடி வீட்டில் இருந்ததுன்னா பாம்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் ஒரு 6th படிக்கிறதுலேருந்தே இந்த செடி வந்து எங்கள் வீட்டில் இருந்திருக்குங்க. இந்த பூக்களால் பாம்பு வந்ததாக நான் வந்து இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதில்லை. சப்போஸ் உங்கள் வீட்டை சுற்றி போதர் மாதிரி இருக்குன்னா இந்த செடி வளர்க்குறத நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த செடியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக கேர் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நார்மலான மண்கலவையில் நீங்கள் வச்சு விட்டாலே போதும், நல்ல செழிப்பாக வளரக்கூடியது தாங்க இது. ஸோ இது வந்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா அமேசானோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இனியோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.